அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் தொடர்பாக போடப்பட்ட வழக்கில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் க்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. போடியில் ஓபிஎஸ் வென்றதை எதிர்த்து வாக்காளர் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், தகவல்கள். சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேனி மாவட்டம் போடி நாயக்கர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்சனை விட 11,021 வாக்குகள் அதிகமாக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தாரு. இதையடுத்து பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றதை எதிர்த்து அந்த தொகுதியின் வாக்காளர் மிலானி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தேர்தல் வழக்கு தொடர்ந்தார். அந்த மனுவை பார்க்கும் போது, அதாவது வெற்றி பெற்ற பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த அந்த வேட்பு மனுவில் குறைபாடுகள் இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அந்த வேட்பு மனுவில் தன்னுடைய கடன் மதிப்பை குறைத்து காட்டியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பாரதிதாசன், இது மனு தொடர்பாக செப்டம்பர் 24 பதிலளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் அதிமுக எம்எல்ஏ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். இதே போல இன்னொரு வழக்கும் வந்தது, அதாவது கேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் வெற்றி எதிர்த்து ஒரு வழக்கும் தொடரப்பட்டது. இந்த வழக்கை எம்எல் ரவி என்பவர் தொடர்ந்தார். ஆனால் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தன்னுடைய நீதிமன்ற கட்டணத்தில் தான் செலுத்தாததால் தான் தொடர்ந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக மனுதாரர் தரப்பு தெரிவிக்கப்பட்டது. எனவே இதை தொடர்பாக மனு தாக்கல் செய்ய வேண்டும் என அந்த மனுதாரருக்கு அறிவித்த நீதிபதி இந்த வழக்கு விசாரணை மீண்டும் 2 வாரம் தள்ளி வைத்துள்ளார். நன்றி மதன், தகவல்களை பகிர்ந்தமைக்கு.